வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முதலாவது யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ரஸ்கின் பாண்ட் அவர்கள் எழுதிய த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னு சொன்னால் ஒரு சிறுவனுக்கும் அவன் ரயில்வே பிளாட்ஃபார்மில் சந்தித்த இடம் தெரியாத ஒரு பெண்மணிக்கும் இடையில் காணப்படுகின்ற தாய்மை அன்பினை தான் பார்க்க போகிறோம் ஒரு வகையில் பொழுது இது தாய்மையினுடைய மேன்மையை உணர்த்தும் வண்ணமாக இந்த கதை எழுதப்பட்டிருந்தாலும் அன்பை சிநேகத்தை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த கதை எழுதப்பட்டிருந்தாலும் இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஒரு பையன் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வேறு யாரையுமே தெரியாது கூட யாருமே இல்லை அப்போது எங்கேருந்தோ வர ஒரு லேடி வராங்க அவனுக்கு வந்து ஸ்வீட்ஸு இன்னும் பண்டங்கள் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்போ அந்த பையன் அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அந்த பெண்மணி அன்புடன் நடந்து கொள்கிறாங்க அரவணைப்பை பேசுகிறாங்க அப்படி இருந்தாலும் கொடுக்கப்படுற பொருட்களை வந்து அந்த பையன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னா நிச்சயமாக அந்நியர் கொடுக்கும் பொருளை வாங்கக்கூடாது தான் அதனால் வரும் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் சரி ஓகே தாய்மையின் அன்பை விளக்கு இந்த கதையானது அமைந்திருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க விடுதியோடு இணைந்த அந்த பள்ளியில் அருண் என்கின்ற நான் இரண்டாம் ஆண்டாய் படித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அம்பாலா ரயில் நிலையத்தில் வடக்கு நோக்கி செல்லும் ரயிலை எதிர்பார்த்து பிளாட்ஃபார்ம் நம்பர் எட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு பன்னிரெண்டு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கேன் நான் தனியாக பயணம் செய்வதற்கு லாய்க்கான வயசு தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரண்ட் நினச்சாங்க அதனால தான் இனிய தனியாக வர்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க ஈவினிங் சீக்கிரமாக நான் பேருந்து மூலம் அம்பாலாவை வந்தடைந்து விட்டேன் ரயில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது நள்ளிரவு வரைக்கும் காத்திருக்கணும் பெரும்பாலான நேரத்தை எப்படி கழித்தேன் அப்படின்னா பிளாட்ஃபார்மில் இங்கு அங்குமாக மெதுவாக நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது புத்தக கடையில் மேலோட்டமாக வாசித்து கொண்டும் உடைந்து போன பிஸ்கட்டுகளை தெருநாய்களுக்கும் உணவாக கொடுத்து கொண்டும் என்னுடைய நேரத்தை போக்கிக் கொண்டிருந்தேன் ரயில்கள் வர்றதும் போறதுமா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அந்த பிளாட்ஃபார்ம் சைலண்டா இருக்கும் ரயில் வந்துட்டா போதும் தூக்குற சத்தம் சத்தம் போடுறது பதட்டமாக இங்கே அங்குமாக ஓடுகின்ற நடக்கின்ற மனித கூட்டங்கள் ஒரு நரக மாதிரி ஆயிரும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில் பெட்டியினுடைய கதவுகள் திறக்கும் போது அலையலையான மக்கள் கூட்டம் அங்கு போல் நெஞ்சு கொண்டிருந்த ரயில் சீட்டு வாங்குபவரை இடித்து தள்ளும் இந்த நெரிசலில் நான் சிக்கிக்கொண்டு ரயில் நிலையத்தை விட்டு வெளியே தள்ளப்படுவேன் இந்த விளையாட்டம் பிளாட்ஃபாரத்தில் நடந்து செல்வதும் அழுப்பு தட்ட ஆரம்பித்ததால் நான் எனது பெட்டியின் மீது அமர்ந்து கொண்டு இருப்பு பாதைகளை சோர்வுடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன் தள்ளுவண்டிகள் என்னை கடந்து உருண்டு சென்றன பற்பல சிறு வியாபாரிகளின் சத்தங்களை என்னால் உணர முடிந்தது தயிர் 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 எலுமிச்சே 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 ஸ்வீட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி விற்கிறவர்களுடைய சத்தம் பத்திரிகையை விற்கும் சிறுவன் இவருடைய எல்லாம் கேட்டது அந்த சுறுசுறுப்பான பிளாட்ஃபார்ம்ல நடந்து கொண்டிருக்க எல்லா விஷயங்களிலும் என்னுடைய ஆர்வம் அச்சு போய்விட்டது எவ்வளோ நேரம் காத்திருக்கேனும் அழுப்பு தட்டிய நிலையில் சற்று தனிமை உணர்வுடன் நான் தொடர்ந்து இருப்பு பாதையை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தேன் எங்கிருந்தோ ஒரு மென்மையான ஒளி கேட்டது என்னுடைய பின்புறம் இருந்துதான் மகனே நீ தனியா இருக்கிறாயா நான் தலையை உயர்த்தி பார்த்தேன் பக்கத்தில் ஒரு பெண்மணி நெஞ்சு கொண்டிருப்பதை கண்டேன் அவள் சாய்ந்து நெஞ்சு கொண்டிருந்தான் நான் அவளது வெளுத்த முகத்தையும் இருண்ட அன்பான கண்களையும் பார்த்தேன் அந்த பெண்மணி எந்த நகையையும் அணியவில்லை மிகவும் எளிமையான வெண்ணிறை செயலையை அணிந்திருந்தார் ஆம் நான் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மரியாதையுடன் எழுந்து நின்றேன் அவள் ஏழையாக தோன்றினாள் ஆனால் அவளிடம் ஒருவித கண்ணியம் காணப்பட்டது அது பார்ப்பவர்களை மரியாதை காட்ட தூண்டியது நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன்னை சென்ட் ஆப் பண்றதுக்கு உன்னுடைய பெற்றோர் யார் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் இங்க வசிக்கல நான் வேற ஊர்ல இருந்து வாரேன் இன்னொரு ரயிலுக்கு காத்திருக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு என்னால் தனியாக பயணம் செய்ய முடியும் அப்படின்னு ஆ முன்னால் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த பெண்மணி கூறினாள் அப்படி அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பெண்மணியுடைய எளிமையான உடைக்காகவும் அவருடைய ஆழ்ந்த மென்மையான குரலுக்காகவும் அவளது முகத்தில் தெரிந்த அமைதியான தன்மைக்காகவும் நான் அந்த பெண்மணியை சிநேகித்தேன் உன் பேரன்டே சொல்லுடே என் பேர் அருண் அப்படின்னே எவ்வளோ நேரம் இந்த ரயிலுக்காக காத்திருக்கணும்னோ இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு நினைக்கேன் பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் வரும் அப்படியே நான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சேர்ந்து சாப்பிட்டு வருவோம் கேண்டீனில் அப்படின்னாங்க கூச்ச சுபாவத்தினாலும் சந்தேகத்தாலும் நான் மறுக்க முயன்றேன் ஆனால் அவள் என் கையை பச்சிக்கொண்டாள் அவங்க கையை விட்டு இழுக்கிறது முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன் அங்குள்ள கூலியால் ஒருவரிடம் என்னுடைய பெட்டியை பார்த்து கொள்ளும்படி அவள் கூறிவிட்டு அந்த பிளாட்ஃபாரத்தில் என்னை அவள் கொண்டு சென்றாள் அவளுடைய கை மென்மையாக இருந்தது அவள் என்னுடைய கையை மிகவும் இறுக்கமாகவோ அல்லது மிகவும் மென்மையாகவோ இல்லாமல் நடுத்தரமாக பிடிச்சிருந்தாள் நான் மறுபடியும் அந்த பெண்மணியை ஏறிட்டு பார்த்தேன் அவள் எளமையானவளும் அல்ல முதுமையானவளும் அல்ல முப்பது வயசுக்கு மேலே இருந்தாலும் ஐம்பது வயசு வந்தாலும் சரிதான் அந்த பெண்மணி இப்போ இருக்க மாதிரி தான் அப்படியே இருப்பாங்க எனக்கு அப்படி தோணுச்சு ரயில் நிலையத்தில் உள்ள உணவரைக்கு என்னை நடத்தி சென்றார் எனக்காக டீ சமோசா ஜிலேபி எல்லாவற்றையும் வாங்கி தந்தார் இப்போது அவளிடம் எனக்கு நட்புணர்வும் சகஜ நிலையும் தோன்றியது அந்த அன்பான பெண்மணி மீது எனக்கு ஒரு புதிய நாட்டம் ஏற்பட்டது இந்த விசித்திரமான சந்திப்பு என் பசியை சற்றும் பாதிக்கவில்லை நான் பசியுள்ள ஒரு சிறுவன் என்னால் எவ்வளவு உணவை எவ்வளவு நாகரிகமாக உண்ண முடியுமோ அப்படி உண்டு முடித்தேன் நான் சாப்பிட்றத அவங்க மகிழ்ச்சியுடன் பார்ப்பது எனக்கு வெளிப்படையாகவே தோஞ்சிச்சு அந்த உணவு தான் எங்கள் இருவரிடையே உள்ள பிணைப்பை இன்னும் அதிகப்படுத்தியது இந்த டீ ஸ்வீட்ஸு ஆகியவற்றை அருந்திய உற்சாகத்தில் நான் அவளிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்தேன் எனது பள்ளிக்கூடம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய லைக்ஸு என்னுடைய டிஸ்லைக்ஸ் எல்லாவற்றையும் சொன்னேன் அவ்வப்போது அவளிடம் சில கேள்விகளை கேட்பாள் இருப்பினும் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பதையே அந்த பெண்மணி பெரிதும் விரும்பினாள் அவள் என்னை எனது அடைவட்டு கிடந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிட்டார் நாங்கள் இருவரும் முன்பின் தெரியாதவர்கள் என்பதையே நான் விரைவில் மறந்துவிட்டேன் ஆனால் அவள் என் குடும்பத்தை பற்றியோ நான் எங்கு வசிக்கிறேன் என்பது பற்றியோ கேட்கவில்லை அதே போல் நானும் அவள் எங்கே வசிக்கிறாள் என கேட்கவில்லை அவள் எப்படி இருந்தாலோ சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டேன் ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் தனிமையில் இருந்த ஒரு சிறுவனுக்கு இனிப்புகளை கொடுத்த அமைதியான அன்பான மென்மையான ஒரு பெண்மணி அவள் அரை மணி நேரம் கழித்து நாங்கள் உணவு உண்ணும் கேண்டினை விட்டு வெளியேறி பிளாட்ஃபாரத்தின் மீது நடந்து வந்தோம் ஒரு ரெயில் என்ஜின் எட்டாம் என் பிளாட்ஃபார்மின் அருகில் முன்னும் பின்னும் நகர்ந்து தடமாறிக்கொண்டிருந்தது அது நெருங்கி வந்தபோது ஒரு சின்ன பையன் பிளாட்ஃபாரத்திலிருந்து குதித்து தாவி தண்டவாளங்களின் குறுக்கே ஓடி குறுக்கு வழியில் அடுத்த பிளாட்ஃபாரத்தை அடைந்தான் அவன் என்ஜினி விட்டு சற்று பாதுகாப்பான தொலைவில் தான் போய்கிட்டு இருந்தான் அவன் கீழே விழாத வரைக்கும் அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது விழுந்தா முடிஞ்சான் கதை ஆனால் மற்றபடி பாதிப்பு கிடையாது அவன் தண்டவாளங்களை தாண்டிய போது அந்த பெண்மணி என் கையை இறுக்கமாக பற்றிக்கொண்டாள் அவளது விரல்கள் என் சதைக்குள் அழுத்தமாக பதிந்தன நான் வழியால் முகம் சுழித்தேன் நான் அவளது விரல்களை பற்றிக்கொண்டு அவளை ஏறிட்டு பார்த்தேன் அவளது முகத்தில் வழி பயம் கவலை இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள் படர்வதை நான் கண்டேன் அந்த பையன் இப்ப மறு பிளாட்ஃபாரத்தில் ஏறுவதை அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள் அவன் அந்த கூட்டத்திற்குள் சென்று மறைந்த பின் தான் அவள் என் கையை இறுக்கமாக பிடித்திருப்பதை விட்டாள் அவள் என்னை பார்த்து மீண்டும் உற்சாகத்துடன் புன்னகை புரிந்தாள் அதன் பின் மீண்டும் என் கையை பச்சிக்கொண்டாள் ஆனால் அவளது விரல்கள் என் விரல்கள் மீது நடுங்கிக் கொண்டிருந்தன என்னால் உணர முடிந்தது அவளது பயம் நீங்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவன் போயிட்டான் சொன்னேன் அவள் நஞ்சியுடன் என்னை பார்த்து புன்னகை என் கையை அழுத்தினாள் நாங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக நடந்து போனோம் நாங்கள் பெட்டியை வச்சிருந்த இடத்துக்கு போனோம் அப்போ என்னுடைய பள்ளியில் படிக்கிற மாணவன் சதீஷ் என் வயது பயன்தான் அவன் தன்னுடைய அம்மாவோடு கூட அங்கே வந்திருந்தான் இப்படியாக முதல் பகுதியானது முடிவடைகிறது நம்ம வாசிக்கும் போதே என்ன நடக்கும் என்ன நடக்கும் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது இந்த பெண்மணி வந்து இந்த பையனை ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களா எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்குது பார்ப்போம் பகுதி ரெண்டில் என்ன நடக்கணும்